இந்த ஒன் ஆஃப் ஷோஸ் உங்களுக்காக தொகுத்து வழங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாரும் ரெடியா இருப்பீங்க எனக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெடியா இருக்கீங்கன்னு இந்த ஆர்வ கோலர்ல தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லக்கி கோலர் வந்துட்டாங்க. ஹலோ 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 வணக்கம், யார் பேசுறீங்க? கோபிகா பேசுறேன்க்கா. ஹாய் கோபிகா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் கா, நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? சூப்பரா இருக்கேன். நேத்து கால் பண்ணீங்க தானே? ஆமாக்கா. ஓகே, நான் சொன்னது பண்ணீங்களா நேத்து? இல்லக்கா, நிறைய வர்க் இருந்ததுக்கா. சோ ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? இன்னைக்கு ஓகேக்கா. இன்னைக்கு என்ன பண்ணோம்? நம்மளுடைய சக்திராம் ஸ்டோர்ஸ் யூடியூப் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுருங்க, சரியா? பெரிய பம்பரான பரிசு காத்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தருக்கு இல்ல மூணு பேருக்கு. ஓகேயா? ஓகேக்கா. ஓகே, இன்னைக்கு டே எப்படி போச்சுடா? நல்லா போச்சுக்கா. நல்லா ஜாலியா போச்சா? ம், சரி. இன்னைக்கு ஒரு ஜோக் சொல். ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கல, ஜோக் சொல். ஜோக் இல்லக்கா. ம், விடுகதை. விடுகதை, வெரி குட். சூப்பர் சூப்பர். இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு பையன் இருந்தானாக்கா. ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. அவங்க அப்பா என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நாட் டைமிங் கேக்குறாங்க. இப்ப அந்த பையன் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் சொல்லிருப்பாங்க. என்ன ஆன்சர் அது? ஆரஞ்சு. அண்ணா இல்லையா எங்க போயிட்டாரு? இல்ல, அண்ணா இல்ல. உங்களுக்கு அண்ணாவே கிடையாதா? சரி ஓகே, இங்க ஒரு அங்கர் சுரேஷ் சார் னு சொல்லிட்டு அவ அண்ணாவா உங்களுக்கு நான் தத்து குடுக்குறேன் இனில இருந்து. ஓகேக்கா. ஓகேவா? ஓகே, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரியப்பா பையனா? பெரியப்பா பையனா பாலாஜி அண்ணா இருக்காங்க. சரி ஓகே, இனில இருந்து உங்களுக்கு ஒரு அண்ணாவை தத்து குடுத்துறேன். அந்த அண்ணா பேர் என்ன? சுரேஷ் அண்ணா. ஆமா, சுரேஷ் அண்ணா அப்படினு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். நம்மளுடைய கோபிகா ரெகுலர் காலர் ஃபோன் பேசிட்டீங்கன்னா லைன் கட் பண்ணிடுங்க. அப்படியே லைனில் இருந்துட்டீங்கன்னா எக்கோ வருது நிறைய. ஓகே, நம்மளுடைய ரெகுலர் காலர் ஆயிட்டாங்க கோபிகா, ரொம்ப அழகாக பேசினாங்க, லவ்லியாக. ஓகே, நம்ம நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சக்திராம் ஸ்டோர்ஸ் வீட்டு எப்பருக்கும் தரமான கொள்ளத்தில் கிடைக்கிற பெஸ்ட்டான ஷோரூம். நம்மளுடைய சக்திராம் ஸ்டோர்ஸ் டே பை டே நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க, அட்டகாசமான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தரத்தை மட்டுமே முழுமையாக ஏற்றி கொடுப்பாங்க. நம்மளுடைய பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சப்படுத்தி கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மிச்சப்படுத்தி நம்மளுக்கே நம்மளுடைய பணத்தை மித்தம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து உங்களுக்காக இந்த கொரோனா டைமில் உங்களுக்காக அதிரடியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத காலர் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? குட் ஈவினிங் கா, சங்கவி. சங்கவி சங்கவி அங்கவி. ஹலோ சங்கவி, சொல்லுங்க கா. சங்கவி அங்கவியான்னு கேட்டேன். இல்ல கா, வெறும் சங்கவி மட்டும். சங்கவி, நான் என்ன பண்ணப் போறேன், சங்கவி அங்கவை அப்படின்னு உன்னை கூப்பிட போறேன். ஓகேயா? ஆ கா. வேணாம் வேணாம், அழகா இருக்கு சங்கவி. ஓகே சங்கவி, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம், அத பண்ணீங்களா நீங்க? அக்கா, நான் இப்பதான்க்கா உங்க ஷோவே பாக்குறேன். அப்படி, அப்ப இதுக்கு முன்ன கால் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, போய் சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்களா? சரி ரைட், ஓகே பரவாயில்ல. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல யூடியூப்ல போயிட்டு, யூடியூப் சேனல் நம்மளுடைய சக்திராம் ஸ்டார்ஸ் www.com போயிட்டு நீங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப கால் பண்ண நம்பருக்கு அப்படியே வந்து சென்ட் பண்ணணும், சரியா? என்ன ஜோக் விடுகதை கவிதை பாட்டு?
அக்கா நான் ஒரு கவிதை சொல்றேன். ஓ சூப்பர், வெரி குட். இதை கேக்குறேன்க்கா. சரி சரி. அக்கா ஒரு பஸ்ல வந்து ஒருத்த போயிட்டு இருக்காங்கக்கா. பஸ்ல ஒருத்த போயிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து அடிபட்டுட்டு இருக்குக்கா. அடிபட்டுட்டு இருக்கு. அவங்க பக்கத்துல உட்காந்துவங்க வந்து நீ எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டாங்கக்கா. ஓகே. கண்டக்டர் வந்து நீ எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பதில் தான் அவன் சொல்றான். அவன் என்ன பதில் சொல்லிருப்பான்? தெரியலையே. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அதனால அந்த விடுகதைக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த விடுகதைக்கு எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு சங்கவி. மறக்காம பண்ணுங்க.